வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்று நாம் காணப்போகும் காணொளி உங்களுக்கு நல்லதொரு கருத்தை எடுத்துரைக்கும் என நம்புகிறோம். இரண்டு குடும்பங்களை காணப்போகின்றோம். இரண்டு குடும்பங்களையும் வேறு வேறு கோணத்தில் காணப்போகின்றோம். இறுதியில் இந்த இரு குடும்பங்களில் எந்த குடும்பம் போல நீங்கள் வாழ விரும்புகிறீர்கள் என உங்கள் உள்ளுணர்வு சொல்லும். நல்ல செயல்கள் நன்மை தரும், பெரியோர்களின் அறிவுரை பேறு தரும். இந்த காணொளி மூலம் நன்மை அடைந்து நற்பேறு பெறுங்கள். பாருங்கள், வண்ணமயமான குடும்பங்களுக்கு செல்வோம். எங்க குடும்பத்தை இவங்க எல்லாம் மூத்த பையன், இவங்க என்னோட மருமக, மூத்த மருமக, இது என்னோட பேத்தி. வாங்கம்மா. வாங்க. தாங்காச்சி. ஆமாப்பா. சின்ன மகன், இது சின்ன மருமக, இது பேத்தி. இதுதான் சின்னவன் குடும்பம். மணி என்ன ஏழை காலாயிருச்சு, சா காலையில் சமையல் முடிச்சிட்டியா? இருங்க, இன்னும் நேரம் இருக்கு, நான் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் பார்த்துக்கலாம் கொஞ்ச நேரம். சரி, அதை தூங்கட்டும். அண்ணனுக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சா? ஆமாடா, செலவுக்கே காசு இல்லாம கஷ்டம்.
ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா. செல்லம் சேவிங்ஸ் மணி கொஞ்சம் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். ஆர்த்திக்கும் இஷ்டத்துக்கு செலவழிக்கிறேன். அப்பா அப்பா எப்பயுமே நம்ம கார் எடுத்துட்டு வெளியில போவோம்ல, நல்லா ஜாலியா இருக்கும்ல. இப்பதான் லாக்டவுன் முடிஞ்சிச்சு, பைப்பையும் போலாம். வாங்கப்பா. ஆமா ஆமா, நீங்க சொன்னீங்கம்மா, வாங்கணும் போலாம். காசு இல்ல, காசு இல்ல, லாக்டவுன் காசு இல்ல. நம்ம இருந்த எல்லா பணத்தையும் நம்ம செலவு பண்ணிட்டோம். இன்னைக்குதான் நம்ம காசு ஒரு அருமையே தெரியுது. அப்பாவுக்கு பிசினஸ்லாம் செலவழிச்சு புடிச்சிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோமே தெரியல. சம்பள பசிக்குதுங்குது, நம்ம சேமிக்காம விட்டுட்டோம் இந்த நேரத்துல. இதுக்குதான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, சேமிச்சு வைங்க, சேமிச்சு வைங்க. எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு இன்னைக்குதான் பணத்தோட அருமையே தெரியுது. நாங்க இத்தனை நாள் நாங்க சேமிக்காம விட்டுட்டோம். நல்ல ஜாலியா செலவு பண்ணோம், ஜாலியா சுத்தணும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே வீணாக்கி இருக்கோம். பணம்ங்கிறது எவ்வளவு முக்கியம்ன்றது இன்னைக்குதான் எங்களுக்கு தெரியுது. நீங்க சொன்னப்ப எல்லாம் நாங்க கேட்கவே இல்லை. இப்ப யாரும் புரிஞ்சுச்சே. அம்மா நீங்க சொல்றத கேட்காம விட்டுட்டோம். சேமிப்புகளுடைய அருமை எங்களுக்கு தெரியுது. பெரியவங்க சொல்றத கேட்கணும். அதுதான் ஒரு நல்ல பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன். அவன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பணம். இதை வச்சு செலவழிங்க, இனிமேலாவது நல்லபடியா வாழ்றதுக்கு வழி.